வணக்கம் என கண்பானவர்களே, சங்கீதம் 73:4 சொல்கிறது, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. எவ்வளவு உண்மை பாருங்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது ஒரு ஓமையை சொன்னார், ஐஸ்வர்யவான் லாசுரி என்று. ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்தார், அவருக்கு எல்லாம் செழிப்பு. ஆனால் அங்கே ஒரு ஏழை மனிதன் பருக்கள் நிறைந்தவனாய், நாய்கள் வந்து நக்கிற்று, ரெண்டு பேரும் ஒரு நாள் மரிக்கிறார்கள். அந்த ஐஸ்வர்யவானோ பாதாளத்தில் நரகத்துக்கு போகிறான், இந்த ஏழை மனிதனோ ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடுகிறான். இந்த மரண பரியந்தம் இடுக்கண் இல்லாதவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் மாறியது, மரண பரியந்தம் கர்த்தருக்காக வாழ்ந்தவனுடைய வாழ்க்கையோ செழிப்பாக மாறியது. அதனால் அவங்க இவங்களை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ளாமல், நீங்கள் கர்த்தருக்காக வாழும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் இனிமையாக மாறும் என்பதற்குத்தான் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், நானோ கர்த்தரை சார்ந்து பரலோகம் வருவேன். God bless you.